கள்ளக்குறிச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கல அதையும் செய்வார்கள் அதேபோல் கள்ளக்குறிச்சியை சுற்றுவட்ட பாதை வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதையும் செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டமும் விழுப்புர சேலம் மாவட்டம் அதிக மையமாக இருக்கின்ற அந்த ஆற்று பண்ணையிலே ஆயிரத்தி இரநூறு ஏக்கரிலே முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் அளவிற்கு கால்நடை ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை அமைத்துகிறோம் என்று நூற்றி பதி அறிவித்து இரண்டு மாவட்ட மக்களும் பயன்பெறும் அது குறிப்பாக விவசாய பெருமக்கள் துறையில் பயன்பட திட்டத்தை இப்படி எண்ணற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அரசிலே செய்திருக்கிறார்கள் அவை எல்லா கிராமங்களிலும் குறிப்பாக தொகுதி சங்கராபுரம் அனைத்து சாலைகளும் சிறந்த அரசு அரசு இப்படி திட்டங்களையும் முழுமையாக செய்து கொடுத்த அரசு அரசு அவை இதன் மூலமாக வருகின்ற எத்தனை எதிரிகள் திராவிட முன்னேற்றங்கள் அளித்தாலும் அம்மா அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி என்று சொன்னால் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் சமூக நீதி காத்த வீராங்கனை டாக்டர் ஐயா அவர்களும் கேப்டன் அவர்களும் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த ஜி கே வாசனையா அவர்களும் மோடிஜி அவர்களும் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்களும் புதிய நீதி கட்சி அவர்களும் மற்றும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பெரிய மெகா கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கள்ளக்குறிச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம் இதை தொடர்பாக பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்